ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கிவியூ. இன்னைக்கு கிவியூவில் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அக்வாரியமாக வந்து நம்ம விசிட் பண்ண வந்திருக்கோம். இது அக்வாரியம்ங்கிறதோட இது ஒரு அக்வாரியம் ஷோரூம்னு சொல்லலாம். இந்த ஷாப்போட நேம் பார்த்தீங்கன்னா அக்வாரியா. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நந்தனம் பிரிட்ஜுக்கு பக்கத்திலே, மூப்பனார் பிரிட்ஜ் பக்கத்திலே இருக்குது. இங்கே நிறைய விதமான டிஃப்ரெண்டான டேங்க்ஸ் வச்சுருக்காங்க, ஃபிஷ் டேங்க்ஸு. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ வந்து ஷாப்புள்ள என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் டேங்க் இருக்கு, என்னென்ன சர்வீஸ் பண்றாங்க, எல்லா டீடைல்ஸும் நம்ம வந்து ஷாப்போட இன்சார்ஜ் ரூபன்ட்ட கேட்க போறோம். நீங்க அக்வாரியத்துல பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பிளானட் டேங்க் பண்றோம். அதுல லோ டெக் பிளானட் டேங்க் இருக்கு, ஹைடெக் பிளானட் டேங்க் இருக்கு, அப்புறம் சிக்லிட் டேங்க்ஸ் பண்றோம், அது போக மெரைன் டேங்க்ஸ் பண்றோம். வேற என்னென்ன சர்வீஸ்லாம் வந்து இங்க ப்ரொவைட் பண்ணுங்க? மெயின்டெனன்ஸ், ஏஎம்சி மெயின்டெனன்ஸ், ஆனுவல் மெயின்டெனன்ஸ் பண்றோம், மந்த்லி மெயின்டெனன்ஸ் பண்றோம் நாங்க. ஓகே, ஆனுவல் மெயின்டெனன்ஸ் பண்றீங்க, மந்த்லி மெயின்டெனன்ஸ் பண்றீங்க, என்னென்ன சார்ஜஸ் ஆனுவலுக்கும் மந்த்லிக்கும்? டிபெண்ட்ஸ் ஆன் டேங்க். இப்போ உங்களுக்கு 3 feet டேங்க்னா உங்களுக்கு 500 rupees, பெரிய டேங்க்னா 1250 வரையும் சார்ஜ் பண்ணுறோம். ஏஎம்சி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து 1 month ஃப்ரீ மாதிரி வரும், 11 months சார்ஜ் பண்ணுவோம். ஓகே, மரைன் டேங்க்ஸும் நீங்கள் பண்ணுறோம், பண்ணிட்டுருக்கோம். ஓகே ஓகே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே சிக்லெட்ஸு, எல்லா விதமான ஃபிஷ்ஷஸ் இருக்குது. இப்போ ஒவ்வொரு ஃபிஷ்ஷஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் டேங்க் செப்பரேட்டாக ப்ரொவைட் பண்ணுங்க. ஆமாம் சார், பிராண்டட் டேங்க் பார்த்தீங்கன்னா டெட்ராஸு, இந்த சோட்டேல்ஸு, பிளாட்டிஸ் மாதிரி ஃபிஷ்ஷஸ் போடுவோம். ஓகே, இது சிக்லெட் டேங்க் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்லெட்ஸ் வெரைட்டிஸ், ஆஃப்ரிக்கன் சிக்லெட்ஸ் இருக்குது, மலாவி சிக்லெட்ஸ், நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, அதெல்லாம் ஆட் பண்ணுவோம். இப்போ ப்ரைஸ்லாம் வந்து ஓரளவு ரீசனபிளாக இருக்கும். ஃபிஷ் கொஞ்சம் கண்டிஷன் பண்ணி பக்காவ மாட்டதால உங்களுக்கு கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும் ஃபிஷ் எங்கள்கிட்ட. ஓகே ஓகே. இப்போ நீங்கள் ஃபிஷ்ஷை வந்து கண்டிஷன் பண்ணி வந்து சேல் பண்ணுறீங்க, ஸோ வந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குமா கம்பேர்ட் டு? இல்லை, கம்பேரிட்டிவ் ஓரளவு சேமாக தான் இருக்கும், உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்காது. ஓகே, பட் எங்கள்கிட்ட வாங்குற ஃபிஷ்ஷஸ் வந்து சரி சர்வே பண்ணுவோம், உங்களுக்கு சாகாது உங்கள் டேங்கில், அந்த மாதிரி குவாலிட்டியாக கொடுப்போம். ஃபுல் ட்ரீட்மெண்ட் பண்ணி அது க்யூர் ஆன அப்புறம் சேல் பண்ணுவோம் நாங்கள். ஓகே, அது வரையும் சேல் பண்ண மாட்டோம். ஆ, பண்ண மாட்டோம். இது ஃபிஷ் சேல்ஸ் ஃபிஷ் செக்ஷன் இது. ஓகே, இப்போ முதல் டேங்கில் இருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோட்டேல். இது வந்து கோயிஸ் ஹோட்டல் சொல்லுவாங்க. ஓகே, பேர் வந்து 120 rupees. இது பேர் வந்து 120. ஆமாம் ஆமாம், அது மேல் ஃபீமேல் வாங்கிக்கலாம், அது ரேண்டமாக எடுத்துக்கலாம் நீங்கள். ஓகே, இது பிராண்ட் டேங்கில் போடுற ஃபிஷ்ஷஸ். இது பார்த்தீங்கன்னா எல்லோ மார்ஃப். இது இந்த பேர் 100 rupees. இது சிக்லெட். இது இது செப்பரேட்டாக தான் போடணும், சிக்லெட் டேங்கில் போடுறது. சிக்லெட் ஃபிஷ் வந்து அது கூட போட முடியாது. ஓகே, இப்போ இதுவும் அகெயின் சிக்லெட் தான், மிக்சட் மார்ஃப் வெரைட்டிஸ். இது இதுவும் 100 rupees அந்த ரேஞ்சிலேருந்து வரும். ஓகே, அப்போ 1000 வரையும் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ரீட் வாங்கி தரலாம். பேசிக்கு வந்து 100 rupees ஸ்டார்ட் ஆகும். ஆ, சைஸு ப்ளஸ் குவாலிட்டி. உங்களுக்கு ப்ரீடு வந்து நல்லா இம்போர்ட் ஸ்ட்ரெயின்னா உங்களுக்கு காஸ்ட்லியாக இருக்கும். நம்ம இம்போர்ட் பண்ணுறவங்க இருக்கிறாங்க, சேலம் அதுமாரி பெங்களூர்லாம் இம்போர்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு இம்போர்ட் பண்ணி வாங்கி தருவோம் நாங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி ஆ ப்ரைஸ் வேறி ஆகும். இது பேசிக்கு வந்து நம்ம இந்தியன் ப்ரீட், இதெல்லாம் 100 rupees ஸ்டார்டிங் ரேட்டு. இது இதுவும் இதுவும் சிக்லெட்ஸ் தான், தைவான் ரீஃப் இருந்து பேர். இதுவும் 200 rupees பேர். இது அகைன் ஹோட்டல் தான். இது ஆமாம் டெனிஸ் சோனி இருக்குது. அப்புறம் ஆமாம் டெனிஸ் சோனி சொல்லுவாங்க, அது 160 பேர். அது ஆ பிளான் டேங்க் ஃபிஷ். இது இது நியான் டெட்ரா, 60 rupees பேர். இது பிளான டேங்க் ஃபிஷ் தான். கீழே பார்த்தீங்கன்னா செர்பே டெட்ரா இருக்குது, 40 rupees பேர். அதுவும் பிளான டேங்க் ஃபிஷ். ஓகே, இப்போ வந்து எனக்கு டவுட் என்னன்னா, இப்போ பிளாட்டட் டேங்க்குக்கும் சிக்லெட் ஃபிஷ்ஷுக்கும் ஒரே ஃபுட்டு போடலாமா இல்லை வந்து அதுக்கு? ஆமாம், டெட்ரா பெட்ஸ்னு ஒரு காமன் ஃபுட் இருக்குது, நீங்கள் அது எல்லாத்தையும் போடலாம். ஓகே, சிக்லெட்ஸ் பெருசாகிடுச்சுன்னா உங்களுக்கு வேறு ஃபுட் இருக்காது, சிக்லெட் ஃபுட் இருக்குது, ஸ்பெஷலாக இருக்குது. ஓகே, அது தனியாக போடலாம் நீங்கள். ஓகே, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, டெட்ரா பைட்ஸ் வந்து காமன் ஃபுட்டு, பட் வந்து அது வந்து எப்போதுமே பிளாட்டட் டேங்க் போடலாம். இன்கேஸ் சிக்லெட் வந்து பெருசாகிடுச்சுன்னா நீங்கள் சிக்லெட்டுக்கும் தனியாக ஒரு ஃபுட்டு இருக்குது, அது வாங்கி போடுற மாதிரி தான். கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இது கோராமி. இது ஓகே, இதுவும் நீங்கள் பிளானட் டேங்கில் மிக்ஸ் பண்ணி போடலாம், நீங்கள் சோட்டேல்ஸு நியான்ஸ் அது கூடயே போடலாம். ஓகே ஓகே. எனக்கு டவுட், இப்போ வந்து எது இதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் ஆக்சிஜன் தேவைப்படுமா இல்லை வந்து? ஆமாம், கோராமி வந்து உங்களுக்கு ஆக்சிஜன்லாம் வைக்கலாம், ஏன்னா ஏர் பிரீத்திங் இருக்காது, முடியாது. அதில் நான் காமன் ஏரே பிரீத் பண்ணுவேன். அது ஓகே. மற்ற விஷயங்கள்லாம் நீங்கள் டெஃபினட்டாக ஒரு ஏர் பம்போ அல்லது ஒரு ஃபில்டரோ வைக்க வச்சாகணும். ஓகே, இல்லாட்டி இல்லை அது இறந்துடும். மேபி 1 day இருக்கும், அதுக்கப்புறம் வாட்டர் க்ளவுடி ஆகி அப்புறம் இறந்துடும் மீன். $300 பண்ணி உங்களுக்கு வந்து கலர் எல்லாம் ரிலீஸ் பண்ணாது,
ப்ராப்பர் அக்வாரியம் வுட் இது. ஓகே, இப்போ வந்து தண்ணியில விட்டு வச்சு அந்த கலர் ரிலீஸ் பண்ணாததுக்கு நீங்களே ட்ரீட். ஆமா, அதெல்லாம் முடிச்சு தான் கொடுப்போம் நாங்க அது. ஓகே ஓகே. இப்போ வந்து நம்ம ஒரு மரத்தை வந்து தண்ணியில போட்டா ஒரு கலர் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகும், அதை வந்து இவங்களே ட்ரீட்மெண்ட் பண்ணி தராங்க நம்மளுக்கு, அது ஒரு கொஞ்சம் வேலை மிச்சம். ஆமா ஓகே. நெக்ஸ்ட் வந்து இது மாலிஸ், இது நம்ம காமன் மாலிஸ் இதெல்லாம். ஓகே, 40 ரூபீஸ் பேர் இது. ஓகே ஓகே. இது என்ன மீன் கொஞ்சம் பெருசா இருக்கு? இது ஜீப்ரா தலைப்பியான்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி ஒரு கிளையன்ட் ஃபிஷ் இது. ஹோல்டிங் ஆக ஃபிஷ் இது. ஓகே. ஆமா, இப்போ வந்து நீங்க யாரா டூர் போறவங்க வாங்கி? ஆமா, இப்போ நம்ம க்ளோஸ் கிளையன்ட்ஸ் ரெகுலரா வராங்கன்னா நம்ம அது பண்ணி பண்ணுவோம் நாங்க. ஓகே ஓகே. இது அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டி நிறைய டேங்க்ஸ் இல்ல எங்களுக்கு, அதனால சில கஸ்டமர்ஸ் பண்றோம் அது மாதிரி. ஓகே ஓகே. இதெல்லாம் மாலிஸ். ஆ, இதெல்லாம் மாலிஸ் தான் அது. ஓகே. அப்புறம் ஜீப்ரா இது. ஓகே. இது 60 ரூபீஸ் பேர் மாதிரி வரும். 60. ஓகே. இது இது பேர் 250 ரூபீஸ் ஆகுது. ஓகே, ஏஞ்சல் ஃபிஷ் வந்து பேர் 250. இப்போ பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா 2 மீன், 3 மீன், சடதுல 10 மீன். ஆமா. ஏன் அந்த கொஞ்சம் கம்மியா இருக்கு? இல்ல, இப்போ கிளைமேட் கொஞ்சம் சரியில்லை, மழை பெய்யறதனால கொஞ்சம் ஸ்டாக் கம்மியா பண்ணிருக்கோம். ஓகே. ஏனா ஒயிட் ஸ்பாட் வந்து மீன் கொஞ்சம் இதாயிடும், இறந்துரும். ஓகே, இந்த ரெயினி சீசன்ல ஒயிட் ஸ்பாட் வரும். ஆமா, அதனால கொஞ்சம் ஸ்டாக் கம்மியா தான் வச்சிருக்கோம். பட் இப்போ கஸ்டமர்ஸ் தேவைன்னா நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்துருவோம் அது. ஓகே. இந்த ஸ்ட்ரிம்ஸ் அதெல்லாம் கூட? ஆமா, ஸ்ட்ரிம்ஸ். ஆமா, அதெல்லாம் இருக்கு. இப்போ காலி ஆயிடுச்சு, பட் வரோம் ரெகுலரா. ஓகே ஓகே. இது வந்து விண்டர் டைம்ல வந்து? ஆமா, ஒயிட் ஸ்பாட் வந்துரும். ஆமாம், கஸ்டமர் டேங்க்னா நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாம், சிங்கிள் டேங்க்னா. பட் இது நிறைய டேங்க்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு மெடிசன் போட்டு அது கொஞ்சம் டிஃபிகல்ட் இருந்தாலும் அது கொஞ்சம் இதாக இருக்கும். ஆமாம் ஆமாம் ஆமாம், அது ஒரு நாள் 2 டேஸில் வர வச்சு கொடுத்துடலாம். சரி ஓகே. ஃபைவ் டேஸ் ஸ்டாக் இருக்குது. இதெல்லாம் ஃபுல் மூன் பீட், அதெல்லாம் ஒரு பீஸ் 150 ரூபா வரும். இது மோஸ்ட்லி எங்கள்கிட்ட எப்பவுமே இது ஸ்டாக் இருக்கும், ஒரு 12 பீஸ் ஸ்டாக் டெஃபினட்டாக எல்லா டைம். இது வந்து ட்ரை குட்ஸ் ஏரியா. இது இங்கே வந்து ஃபிஷ் டேங்க் தேவையான எல்லா அக்சசரிஸ் எல்லாமே இங்கே இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ் டேங்கில் போகிற ஸ்டோன்ஸு, இது கிலோ 50 ரூபீஸ் தான், ஒரு பேக்கெட் 50 ரூபீஸ் இது. எல்லா ஸ்டோன்ஸும்? ஆமாம், 50 ரூபா எல்லாமே. 50 ரூபா ஒரு கிலோ வந்து? ஆமாம், 50 ரூபா. பார்த்துக்கோங்க கைஸ், எல்லாம் எந்த கல் எடுத்தாலும் ஒரு கிலோ வந்து 50 ரூபா. இல்லை பார்த்தீங்கன்னா இதுமாதிரி ராக்ஸ் இருக்குது, இதுமாதிரி ராக்ஸ் டேங்க்குள்ளே ஸ்கேப் பண்ணுறதுக்கு. இது வந்து கேஜி 200 ரூபீஸ் வரும். ஆனால் இது ரொம்ப வெயிட்டாகவும் இல்லை, ஒரு மீடியம். ஆமாம், இது வந்து லாவா ராக், இது வந்து அந்த வெல்கனோவிலேருந்து வர அந்த ராக் இது. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் வெல்கனோலேருந்து வந்த ராக். இதோட ப்ரைஸ் எவ்வளோது? 200 பேர் கிலோ. ஓகே, இது நீங்கள் சொல்கிறீங்க ஒரிஜினல் வெல்கனோலேருந்து, இது வந்து டேங்க் உள்ள வச்சா எதுவும் இல்லை, நல்ல பெனிஃபிட் தான் ஆக்சுவலாக, நல்லது ஆக்சுவலாக ஃபிஷ்ஷுக்கு. ஓ, ஃபிஷ்ஷுக்கு நல்லது. ஓகே, இது வந்து எவ்வளோ சொன்னீங்க கேஜி? 200 ரூபீஸ். கேஜ் வந்து 200 ரூபீஸ். அதுமாதிரி வுட் இருக்குது. ஓகே, அந்த டேங்கில் டேங்கில் போகிற வுட்டு. இது எனக்கு டவுட், இது முழு வுட்டா அப்படியே தருவீங்களா இல்ல வந்து கட் பண்ணி? இல்ல, கட் பண்ணி தர மாட்டோம், உங்களுக்கு தேவனா நீங்க வாங்கிட்டு போய் கட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. இதோட பிரைஸ் எல்லாம் எவ்வளவு? 1200 பேர் கேஜி இது. சரி, இது சீசன் பண்ணதா? ஆமா, சீசன் பண்ணதா. பட் நீங்க வச்சா கொஞ்சம் ஒயிட்டா வரும். ஓகே, இது ஒரு 1 மந்த்துக்கு வரும், அது 2 டைம் தண்ணி மாத்தும்போது சரியாயிடும் உங்களுக்கு. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஃபுட் பத்தி. ஆமா, ஃபுட் வந்து உங்களுக்கு சிக்லெட்ஸ் சொன்னால, சிக்லெட் ஃபுட் இது. கொஞ்சம் பெரிய சிக்லெட்ஸ்க்கு போடுறது. ஜென்ரலாக வந்து டெட்ரா பிட்ஸ் வந்து எல்லா மீனுக்கும் போடலாம், டெட்ராஸுக்கு, கோல்ட் ஃபிஷ், எல்லா ஃபிஷ்க்கும் போடலாம். ஆமாம், நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த ஃபிஷ் ஃபுட் தான். குவாலிட்டியான ஃபுட்டு இது. ஓகே, இந்த வேஸ்டேஜ் வராது, டேங்க்கு க்ளீனாக இருக்கும். ஓகே, இது வந்து ஃப்ளோரானுக்கும் போடலாம். ஆ, ஃப்ளோரானுக்கு ஸ்பெஷல் ஃபுட் இருக்குது. இது நீங்கள் ஃப்ளோரானுக்கு வேணால் இது போடலாம், ஏன்னா அது மவுத் பெருசு. ஆமாம், ஏன்னா ஃப்ளோரான் மவுத் பெருசு அதுக்கு. ஓகே, இந்த ஆப்டிமம் எப்படி இருந்தது? ஆ, ஆப்டிமம் ஃபுட். ஆமாம், நல்ல குவாலிட்டியான ஃபுட் இது. இது என்ன ஸ்ட்ரெஸ் கோட் அப்படின்னா? இது வந்து வாட்டர் கண்டிஷனர் இது. இப்போ ஃபிஷ் புதுசாக ஃபிஷ் போடும்போது நீங்கள் வாட்டர் வந்து கண்டிஷன் பண்ணி தான் போடணும். ஓகே ஓகேவா? அப்போ தண்ணி மாற்றும் போதெல்லாம் நீங்கள் இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு வாட்டர் வந்து மீன் சிக்காகாது. ஓகே ஓகே, சேஞ்ச் பண்ணணும். ஆமாம், சேஞ்ச் போடணும். நெக்ஸ்ட் வந்து ஜென்ரல் ஃபுட், உங்களுக்கு ஃப்ளேக் ஃபுட் இருக்குது. ஓகே, ட்ராபிக்கல் ஃபிஷ் ஃபிஷ் ஃபுட்டு, கப்பீஸ் ஃபுட்டு. இதோட ப்ரைஸ்லாம் எவ்வளோ வருது? கம்மி, 100 ரூபா, அரௌண்ட் 100 ரூபீஸ் எல்லாமே. ஓகே ஓகே. இதெல்லாம் வந்து ஃபிஷ்? ஆ, மெடிசின், மெடிசின்ஸ் இதெல்லாம். இது இது 50 ரூபா ஒரு டப்பா, 50 ரூபா. ஒயிட் ஸ்பாட்டுக்கு ஜென்ரல் ஆன்டிசெப்டிக் மாதிரி நிறைய மெடிசன்ஸ் இருக்கு. ஆமாம். நெக்ஸ்ட் வந்து டோட்டல் ஃபுட் இது. ஆமாம், வச்சிருக்கீங்களா? நாங்கள் சேல் பண்ணுறதில்ல, பட் கஸ்டமர் கேட்கறதுனால வாங்கி வச்சிருக்கோம் அது. கஸ்டமர் வந்து கேட்குறாங்க, பட் நாங்கள் சேல் பண்ணுறதில்ல அது. சரி ஓகே ஓகே.
இருக்கு. ஓ இது சூப்பரா இருக்கு. ம் 750 ரூபீஸ் இது. ஓகே 600 க்கு வாங்குறது இது கொஞ்சம் பெருசா இருக்கு. ஆமா இது வாங்கிக்கலாம். ரெண்டு ஃபில்டர் போட்டுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு பம்ப்ஸ் இருக்கு, ஏர் பம்ப்ஸ், ஃபில்டர்ஸ். ஓகே இதுல என்ன ஸ்கிம்மர்? ஸ்கிம்மர்னா வந்து உங்க டேங்க் மேல ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும். டஸ்ட் எல்லாம் போய் ஃபார்ம் லேயர் ஃபார்ம் ஆகும். ஸ்கிம்மர் போட்டினா உங்களுக்கு அந்த டஸ்ட் எல்லாம் உள்ள எடுத்துரும். ஓகே டேங்க் க்ளீனா இருக்கும். ஓகே நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி போட்ட இதுல வந்து நீங்க கேட்டிருந்தீங்க மேலே வந்து டேங்க் மேலே வந்து ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகுதுன்னு. இதேமாரி ஸ்கிம்மர் வாங்கி யூஸ் பண்ணுங்கள், மேலே இருக்க லேயரை வந்து சக் பண்ணிவிடும். இதோட ப்ரைஸ் எவ்வளோ ப்ரைஸ் என்ன? 750 இது ப்ரைஸ். இதோட ப்ரைஸ் வந்து 750 ருபீஸ். இதுக்கு ஏதாச்சும் வாரண்ட்டி கேரண்டி இருக்கா? இல்லை மோஸ்ட்லி இது 1 அபோவ் வரும். அது நல்ல ப்ராண்ட், சென்சன் பண்ண நல்ல ப்ராண்ட் தான். அது வாரண்ட்டிலாம் கிடையாது இதுக்குமே. ஓகே ஓகே. ஜென்ரலாக அக்ரி ப்ரைஸ் இதுக்கு நிறைய வராது. இது ஹேங் ஆன் பேக் ஃபில்டர் சொல்லுவாங்க, 500 ருபீஸ். சின்ன டேங்க் வைக்கிறது 500. ஆமாம், நீங்கள் டேங்க்கு பேக் சைடில் வைக்கிற மாதிரி இருக்கும், ஹேங் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த லைட். ஓகே இதில் வந்து அப்படியே வாட்டர் ரொட்டேஷன். ஆமாம் ஃபில்டர் ஆகும். ஆமாம் ஹேங் ஆன் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா இது வந்து ரீசனபிள் ப்ரைஸாக தான் இருக்குது. எவ்வளோக்கு? 500 ருபீஸ். ஓகே இதுவும் ஒரு ஹேங் ஆன் பெருசாக இருக்குது. ஆமாம் கொஞ்சம் பெருசு, 1000 ருபீஸ் அது. கொஞ்சம் பெரிய மாடல் இது. ஓகே ஒரு 2 ஃபீட் டேங்க் அபோவ் டேங்க் போடலாம், 2.5 ஃபீட் டேங்க் போடுற மாதிரி இருக்கும். நம்மகிட்ட லைட்ஸ் இருக்குது அது மாதிரி. ஓகே அதாவது 500 ருபீஸ்லேருந்து ஸ்டார்டிங் ரேட் இருக்குது. ஓகே இதோட ப்ரைஸ் சொல்லுங்க. இது 800 ருபீஸ். இது இது 1 ஃபீட் டேங்க் போகிற மாதிரி லைட் இருக்குது. ஓகே இது 1 ஃபீட் டேங்க் போடுறது 500 ருபீஸ்லேருந்து ஸ்டார்டிங். ஆமாம் 500 ருபீஸ்லேருந்து இருக்குது. ஓகே அது 1 சைடில் மாற்றுற மாதிரி இருக்கும். ஓகே இது வந்து டபுள் சைட் மாற்ற மாதிரி இருக்கும், சிங்கிள் சைட் மாற்ற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு கிளிப் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு சைடில். ஓகே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இருக்கும் இது 80 ரூபா. அது 8 இன்ச் நெட்டு 80 ரூபா. அது ஆமாம் அதுவும் சேம் ப்ரைஸ் 200 ருபீஸ் கிலோ. அது இது நினைக்கிறேன் இது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். இது வந்து கிளவுட் ராக் சொல்லுவாங்க. இது ஓகே அந்த டேங்கில் பார்த்தீங்களா அந்த அந்த மாதிரி ஃபீல் வரும். வச்சிங்கன்னா டேங்கில் வச்சிங்கன்னா அந்த ஃபீல் வரும். நார்மலாக சிக்லிட் டேங்க்லாம் இதெல்லாம் வச்சா நல்லா நல்லா இருக்கும். இது வந்து சிக்லிட் ஸ்கேப்பிங். இது ஸ்கேப், இது ஒரு பேசிக் ஸ்கேப் ஆக்சுவலாக. ஓகே இது பேசிக்கா? ஆமாம் இது வந்து பிரம்மா நல்லா பிரம்மா. பட் வந்து அக்வாரியம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிக்லிட் தான் உங்களுக்கு பேசிக் ஸ்கேப்பு. ஓகே காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா சிக்லிட் வந்து காஸ்ட் கம்மி. ஆமாம் சிக்லிட் அந்த செட் செட்டப் கம்மி. ஓகே நெக்ஸ்ட் லெவலில் பிராண்டட் டேங்க் போகும், அப்புறம் மெரைன் போகும். ஓகே பேசிக் வந்து ஸ்டார்டிங் சிக்லிட் டேங்க். சிக்லிட் டேங்க் வந்து விலை கம்மி, விலை கம்மி. அதுக்கப்புறம் பிளான்டட் டேங்க், அதுக்கப்புறம் மெரைன் டேங்க் எக்ஸ்பென்சிவ். ஓகே ஓகே இதில் எப்படி இந்த சாண்டெல்லாம் வந்து நீங்கள்? ஆமாம் இதில் பார்த்தீங்கன்னா இது நைல் சாண்ட் சொல்லுவாங்க. ஓகே ரியல் கிளியர் ரிவர் சாண்ட் தான் இது ஆக்சுவலாக. நல்லா க்ளீனாக நீட்டாக இருக்கும் அது. ஓகே ஒரு 10-15 கிலோ போட்டிருப்போம் டேங்கில். ஓ 15 15 கிலோ சாண்ட் இருக்குது. ஒரு தின்லேயே தான் போட்டிருக்கோம். ஓகே ஒரு 150 கிலோ ராக்ஸ் போட்டிருப்போம் அதில். 150 kg ராக்ஸ். ஆமாம் ராக்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக 3 ஃபீட்டு, 3x1.5 இது. ஓகே ஓகே கொஞ்சம் ஹெவியாக இந்த க்ளவுட் ராக் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஓகே கொஞ்சம் மேசிவாக தான் இருக்கும். அரௌண்ட் இதில் வந்து ஹீட்டர் வச்சுருக்கீங்களா? ஆமாம் ஹீட்டர், ஹீட்டர் கம்பல்சரி தான். ஆமாம் இப்போ கிளைமேட்டு சில் இருக்கிறதால ஹீட்டர் போட்டிருக்கோம் அது. ஓகே இல்லைனா ஒயிட் ஸ்பாட் வந்துடும் உங்களுக்கு ஃபிஷ்ஷுக்கே ஆரம்பிச்சுட்டு. ஓகே ஒன்று மூணு திங்க பார்த்தீங்கன்னா இங்கே பிளான்ஸ் நாங்கள் போட்டிருக்கோம். ஆமாம் சிக்லிட் டேங்க் சிக்லிஸ் ஜென்ரலாக போட மாட்டாங்க. இப்போ வந்து அனிபேஸ் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். அது வந்து ஹார்டி பிளான்ட். ஓகே ஓகே அது சிக்லிட் ஈஸியாக சாப்பிட முடியாது அந்த பிளான்ட்டை, அதனால் போட்டிருக்கோம். இதில் இருக்க ஃபிஷ்ஷஸ்லாம் என்னென்ன ஃபிஷஸ்? ஆமாம் ப்ளூ மாஃப் இல்லை, அது வந்து எல்லோ மாஃப் இருக்குது. ஓகே பவுடர் ப்ளூ சிக்லிட் இருக்கும் அதில். பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே உள்ளே உள்ளே ஒளிஞ்சிருக்கு. ஓகே கைஸ் கேனிஸ்டர் ஃபில்டர்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அது வந்து ஒரு பெரிய ஃபில்டர், அதில் வந்து மீடியாஸ் அந்த கல், அந்த வீட்டில் பழைய வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் ஃபில்டர் வச்சுருப்பாங்க கல்லுகள்லாம், அதேமாரி உள்ளது எல்லாமே ஃபில்டர் பண்ணி தண்ணி வந்து மேலே
ரிவர்ஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இதுதான் கேனிஸ்டர். இது வந்து CO2 இல்லை? CO2 இப்போ இல்லை, போடல இதில். ஓகே ஓகே, இப்போ CO2 வச்சுருக்காங்க ஆனால் யூஸ் பண்ணுறது இல்லை. இதுதான் கேனிஸ்டரு. இப்போ என்ன ஆகும், மேலே இருக்க தண்ணியை வந்து இந்த வாட்டர் வந்து சக் பண்ணி இதில் ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணி நல்ல பியூரஸ் தண்ணியை வந்து இதில் வந்து திருப்பி ரிட்டர்ன் அனுப்பும். திருப்பி ரிட்டர்ன் வந்து மேலே இது வந்து இதுலேயே வந்து ரிட்டர்ன் ஆகும். ஸோ வந்து வாட்டர் க்ளீனாக இருக்கும், கண்டிஷன் வந்து. ஆமாம், நம்ம ஒரு 6 மந்த்ஸ் ஒன்ஸ் அந்த கேனிஸ்டர் எடுத்து கழுவி போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நான் இந்த அக்வாரியம்ல பார்த்ததுல வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான ஒரு டேங்காக இருக்குது. ஏன்னா வந்து பிளான்ஸ் எல்லாம் ஸ்டோன்ஸ் எல்லாம் மேலே வந்துருச்சு, பின்னாடி வேறு ஒரு கிளாஸ் வச்சுருக்கீங்க. இது கொஞ்சம் யூனிக்காக இருக்குது. இதோட இது வந்து பேலடேரியம்னு சொல்லுவாங்க. பேலடேரியம் மாசம் காஞ்சி போச்சு. ஜென்ரலாக வந்து மாசம் வச்சிங்கன்னா நல்லா க்ரோ ஆகி ஃபுல்லாக கவர் ஆகிடும் ஏரியா. ஓகே, இதில் என்னென்ன ஃபிஷஸ் விட்ருக்கீங்க? சும்மா கோரா தான் விட்டுருக்கேன் சாம்பிளுக்கு. மற்றபடி ஃபைட்டர்ஸ் விடலாம், சம் கப்பீஸ் விடலாம். ஓகே, எல்லாமே. ஆமாம், எல்லாம் விடலாம். இது இது வந்து இதை ரெடி பண்ண எவ்வளோ நாள் ஆகிருக்கும் உங்களுக்கு? இல்லை, அது ஒரு 1 வீக்கில் பண்ணிடலாம். அது ஒரு விஷயம் கிடையாது. இதெல்லாம் என்ன பிளான்ஸ் ஆக்சுவலாக? இதெல்லாம் உங்களுக்கு ரெகுலர் பிளான்ஸ் தான், நம்ம நர்சரியில் வாங்குற பிளான்ஸ் தான் எல்லாமே. ஆக்லோனியமா, அதே மாதிரி பீஸ் லீவ் சொல்லுவாங்க, அதை அதே மாதிரி சில பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. என்ன ராக்கு ஆக்சுவலா நீங்க சொன்னீங்க? அதே ராக்ல ஸ்மால், அதுலயே ஸ்மால் ராக்ஸ் எல்லாம். ஓகே ஓகே, இது நீங்க அந்த லாவா ராக் எதுவும் போடல? ஆமா, இதுல போடல. ஓகே ஓகே ஓகே, இதுல வந்து கோரா மட்டும் தான் இருக்கு. இது வந்து சாண்ட் வந்து என்ன சாண்ட்? ஆமா, அதே சாண்ட் தான், ப்ளஸ் கொஞ்சம் சிப்ஸ் போட்டுருக்கோம் அதுல, அந்த மொசை சிப்ஸ் போட்டுருக்கோம். ஓகே ஓகே, ப்ளஸ் இந்த லைட் வந்து எத்தனை அவர் ஆன்ல? டைமர்ல போட்டுருக்கோம், 4 ஹவர்ஸ் ஆன்ல இருக்கும். ஓ, இது டைமர். ஆமா, ஜெனரலா பிராண்ட் டேங்க் பாத்தீங்கன்னா 4 ஹவர்ஸ் லைட் தேவை எல்லா பிளான்ஸ்க்கும். பிளான்ஸுக்கும் அது ஆன் பண்ணிட்டு ஆட்டோ டைமரில் போட்டிருக்கும் பின்னாடி, ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகிடும் அது. ஓகே ஓகே ஓகே, இந்த கைஸ் இந்த டேங்கை கொஞ்சம் பாருங்கள். வாட்டர் ஃபால்லாம் வர மாதிரி அழகாக சின்ன சின்னதாக தண்ணி தெளிக்குது, நல்லா இருக்கு பார்க்கவே. ஓகே, நான் இதை பார்த்தாலே இது மெரெயின் டேங்க்னு. இது என்ன ஸ்டேஜில் இருக்குது, இதோட காஸ்ட் அதுக்கப்புறம்? ஆக்சுவலாக இப்போ தான் செட் பண்ணியிருக்கோம் டேங்க். இது மெரெயின் டேங்க். மெரெயின் டேங்க் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா செட் பண்ணி வாட்டர் வந்து ஒரு 2-3 மந்த்ஸ் ரன் ஆகணும். ஓகே, அது அப்புறம் தான் நீங்கள் ஃபிஷ் விட முடியும். ஆனால் இந்த ப்ராசஸில் இருக்குது, இப்போது செட் பண்ணி 1 மந்த் தான் ஆச்சுன்னு. ஓகேங்களா, அதோட காஸ்ட் எவ்வளோ வருது? இந்த இந்த சைஸ் என்ன சைஸ்? இது வந்து 2x1.5 இந்த சைஸில் செட் பண்ணணுன்னா எவ்வளோ காஸ்ட் ஆகும்? இந்த காஸ்ட் பண்ணோன்னா ஒரு 50-60 அந்த ரேஞ்சில் வரும். ஓகே, இந்த சைஸில் பண்ணோன்னா 50-60. ஆமாம், உங்களுக்கு இந்த சால்ட்டு வாட்டர் இந்த ஃபில்டர்ஸ் இருக்குது, இதில் லைட்டிங் இருக்குது, உள்ளே போடுற மெட்டீரியல்ஸ் இருக்குது, இப்போ ஸ்டாண்டு. இது வந்து போயூ WRGB ரைட்டு. இது சம்பு, இதில் இதில் வந்து கேனிஸ்டர் ஃபில்டர் இருக்குது, கேபினட் இருக்குது. ஓகே, நீங்கள் மெரைன் டேங்க்கு கேனிஸ்டரும் போடலாம், அது மாதிரி பெரிய சம்புலாம் போடணும்னு அவசியம் இல்லை. இது ஒரு பேசிக் செட்டப், சின்ன டேங்க், சின்ன டேங்க் இது. ஆக்சுவலாக உங்களுக்கு சம் போட்டால் பெட்டர் உங்களுக்கு. ஓகே, அப்படின்னா உங்கள்கிட்ட மெரைன் ஃபிஷ்ஷஸும் அவைலபிளாக இருக்கும். ஆமாம், இப்போ வந்து யாராச்சும் உங்களை காண்டாக்ட் பண்ணால் மெரைன் ஃபிஷ்ஷஸும் நீங்கள்? ஆமாம் ஆமாம், இப்போ பண்ணி தரலாம். ஓகே, நீமோ ஃபிஷ்ஷஸ்? ஆமாம், நீமோ எல்லாம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அக்வாரியம்ல இருக்கிறதுலே பெரிய டேங்க் இதுதான். இதில் விட்டால் நானே உள்ளே போய் குதிக்கலாம் போல இருக்குது, அந்த அளவுக்கு பெருசாக இருக்குது. இதோட ஃபீட் எத்தனை ஃபீட் இது? 6 ஃபீட் லெங்த் இது. ஓகே, 1.5 ஃபீட் விட்த், 2.5 ஃபீட் ஹைட் இது. ஓகே, 2.5 ஃபீட் ஹைட்டு. இது வந்து என்ன விதமாக செட் பண்ணிருக்கீங்க? இது வந்து டிஸ்கஸ் டேங்க்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு செமி பேண்டட் டேங்க். இது வுட் அண்ட் ராக்ஸ் வச்சு பண்ணியிருப்போம். ஓகே, வுட் ராக்ஸ் அண்டு வெல்ஸ் நிறையா மோஸ்ட்லி இருக்கும். ஓகே, இதில் என்ன பிளான்ஸ் ரொம்ப ஹைட்டாக வளர்ந்து? வெல்ஸ் நிறையா ஜெயண்டியாக சொல்லுவாங்க. ஓகே, ஜெயின் வெல்ஸ் நிறையா. ஓகே, ப்ளஸ் அனிபியஸ் வுட் மேலே வச்சுருக்கோம். ஓகே, அனிபியஸ் வச்சுருக்கீங்க. இது நார்மல் ஆஸ் யூஷுவல் வந்து நார்மல் சாண்டு தான். ஆமாம், நார்மல் சாண்டு, நைல் சாண்ட் காட்டின மாதிரி தான். ப்ளஸ் இதெல்லாம் சம்ப் இருக்குது இந்த டேங்கில், ஓவர் ஃப்ளோ பாக்ஸ் போட்டு கீழே சம்ப் வச்சுருக்கோம். கைஸ் இங்கே பாருங்க, இங்கே ஒரு சம்பே வந்து கீழே வச்சுருக்காங்க. நான் வந்து அந்த கேனிஸ்டரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணேன், இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இதில் தான் வந்து தண்ணி வேஸ்ட்டு, இந்த கொஞ்சம் அழுக்கான தண்ணியெலாம் வந்து இங்கே தான் கீழே ஊற்றுது பாருங்க. இதுலேருந்து அப்படியே டவுன் ஆகி இங்கே திருப்பி ஸ்பான்ஸில் ஃபில்டர் ஆகி அதுக்கப்புறம் ரிட்டன் மீடியாவில் ஃபில்டர் ஆகி திருப்பி ரிட்டன் பம்புக்கு போய் மேலே வந்து தண்ணி வந்து வாட்டர் வந்து வெளில வரும்.
இதுதான் அந்த கான்செப்டா. அதே கான்செப்ட் தான் சின்னதாக கேனிஸ்டர்ல இருக்கு. ஓகே, இதுல வந்து இந்த டிஸ்கஸ் எல்லாம் பேர் எவ்வளோ வருது? கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஃபிஷர்ஸ் இதோட. ஆமாம், இது வந்து உங்களுக்கு பேர் 12,000 ரூபாயிலேருந்து இருக்கு. இப்போ பேர் வந்து 12,000 ருபீஸ் டிஸ்கஸ். குவாலிட்டி வந்து ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கு. நான் வந்து இதோட கிளிப்பிங்ஸ் போடுறேன், மறக்காமல் பாருங்கள். 12,000 வருது. ஓகே, ஒரு பேர். இந்த செட்டப் பண்ணனும் ஒரு 1.5 லட்சம் ஆகும். ஓகே, இந்த செட்டப் பண்ணனும் 1.5 லட்சம் ஃபுல்லா டோட்டலா பண்ணனும். ஆமா. ஓகே, இந்த ஃபுல் செட்டப் பண்ணி தரணும்னா நீங்களே இப்ப 1.5 லட்சம் கொடுத்தா நீங்களே வந்து. ஆமா, ஃபுல்லா நாங்க எல்லாம் கொண்டு வந்து ஃபுல்லா வச்சிருவோம். எங்ககிட்ட வந்து 1 ஃபீட் டேங்க்ல வந்து எனி சைஸ் என்ன மாதிரி டேங்க் கேட்டாலும் நாங்கள் செஞ்சு தருவோம் நாங்கள். ஓகேங்களா, எல்லாமே ஸ்டாக்கில் நிறைய வச்சுருக்கோம். இன்னும் ஸ்டாப் அடையாறில் இருக்குது, அங்கே எல்லா மெட்டீரியலும் ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஷாப் வந்து சீமேஸ் ரோடில் இருக்குது, நந்தனம் மெட்ரோ கிட்ட இருக்குது. எங்ககிட்ட எல்லா டைப் ஆஃப் ஃபிஷர்ஸு, ஃபுட்டு, ஆக்சசரிஸ் எல்லாமே எங்களுக்கு ஸ்டாக் இருக்குது. இன்கேஸ் இல்லைன்னா கூட நாங்கள் வந்து வர வச்சு தந்துடுவோம் நாங்கள். எங்கள் ஷாப் நேம் வந்து அக்வரியா, சீமேஸ் ரோடு பிரான்ச் இது. எங்களுக்கு அடையாறிலும் பிரான்ச் இருக்குது. எங்கள் ஷாப் நம்பர் வந்து 8610896220. இங்கே என்ன தேவைன்னாலும் கால் பண்ணி கேட்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த அக்வாரியா ஷாப்பை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இந்த அக்வாரியா ஷாப்போட பார்ட் 1 தான் நான் ஐகானில் கொடுத்துருக்கேன். இந்தியாஸ் லார்ஜஸ்ட் டேங்க்குன்னு சொல்லி நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இங்கே இருக்க ஒவ்வொரு மீனும் சூப்பர் ஆக்டிவாக இருக்குது. நீங்கள் கிளிப்பிங்ஸ்லாம் நிறையா பார்த்துருப்பீங்க, அதை பற்றியே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சென்னையில் இருக்கவங்க இந்த ஷாப்பை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மறக்காமல் கீவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எங்கள் சேனலுக்கு ரொம்ப தேவை. தேங்க்யூ.